ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் ஹவுஸ் இன் தமிழ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுகிழங்கு வளர்ப்பு முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த சிறுகிழங்கோட பதிவு இரண்டு பதிவுகள் நான் போட்டிருக்கேன் இருந்தாலும் நிறைய நண்பர்களுக்கு அதில் சந்தேகம் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன சந்தேகங்கள் இருக்குது அதை எல்லாமே தெளிவுபடுத்துகிற விதமாக இந்த பதிவு இருக்கும் அதாவது பிகின்னர்ஸு கூட ஈஸியாக வளர்க்கும் விதமாக அந்த பதிவு இருக்கும் அந்த ரெண்டு பதிவுலேயுமே நல்லாவே தெளிவாக தான் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பயன்படும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு கிழங்கு வளர்ப்பு முறையில் முதல்ல நம்ம செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விதைக்கிழங்கு அதாவது விதை வேறு ஒன்றும் இல்லை நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து அறுவடை செஞ்சு எடுத்து வச்சுருப்போம் இல்லையா அந்த கிழங்கை பயன்படுத்திக்கலாம் இல்லை அப்படின்னா கடையில் வாங்குற அந்த கிழங்கே போதும் சூப்பராகவே அதுலேருந்து நமக்கு வந்து அறுவடை செஞ்சு எடுத்துக்க முடியும் அப்படின்னு கிடைக்கலைன்னா ஒரு நண்பர்கள் தயாரிட்டே இருந்தால் அது மாதிரி நீங்கள் வந்து கிழங்கு வாங்கிக்கோங்க இதை நான் அறுவடை செஞ்சுட்டு எடுத்து வச்சுருந்தது தான் இது முளைச்சி வந்திருக்கு முளைச்சி வந்தால் தான் நடணமா அப்படின்னாலாம் ஒன்றும் இல்லை முளைக்காட்டியும் நமக்கு நடலாம் இதை முதல்ல என்ன செய்யணுன்னா நம்ம குரோபேக்லையோ இல்லந்து நிலத்துல இடம் இருந்தால் அங்கே வந்து நட்டு வைக்கணும் அதுதான் நமக்கு வந்து முதல்ல செய்ய வேண்டிய வேலை அப்படியே நட்டு வச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இப்போ இந்த கிழங்கு வந்து நான் மண்ணுக்குள்ளேயே நட்டு வைக்க போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் குரோபேக்லையனா சாதாரண மண்கலவை தயார் பண்ணுற மாதிரியே தயார் பண்ணிக்கோங்க எல்லா செடியும் வைக்கும்போது தயார் பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரியே தயார் பண்ணி இந்த கிழங்கை நட்டு விட்ருங்க உங்களுக்கு எவ்வளோ செடி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கிழங்குகள் நடணும் நம்ம ஒரு செடி இல்லைன்னா ரெண்டு செடி நட்டாலே குரோ பேக் நிறையாவே நமக்கு வந்து செடியில் வந்திருக்கும் எப்படின்னா பக்க கிளைகள் வந்து நல்லா அடர்த்தியாக சைட்லலாம் நிறைய கிளைகள் வந்து எக்கச்சக்கமாக நமக்கு ஒரு செடியிலேருந்தே நிறைய கிளைகள் நமக்கு கிடைக்கும் அதுதான் நமக்கு வேணும் இந்த மாதிரி முளைக்கிற பாகம் இருக்குது பார்த்தீங்களா அதை மேலே அப்பில் வச்சு நம்ம லேசாக மண்ணை வச்சு மூடிட்டுருவோம் இங்கே வந்து சாணகப்பொடியோ இல்லை ஏதாவது ஒரு தொழு உரம் போட்டுக்கோங்க எதாக இருந்தாலும் பரவாயில்ல தொழு உரமும் கொஞ்சம் புண்ணாக்கம் போட்டு அதாவது மண்ணை நல்லா கிளறி விட்டுட்டு இதெல்லாம் போட்டு விட்டுட்டு கிழங்கை நட்டு விட்டுருங்க அவ்வளோதான் செஞ்சுருக்குறேன் அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்து சூப்பராக வந்துடும் இந்த செடியெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம போன தடவை அறுவடை செஞ்சுட்டு மிச்சமீதி இருக்கும் இல்லையா மண்ணு கிழங்கு அது வந்து தானாக முளைச்சி வந்தது தான் இந்த சீசன் பார்த்திங்கன்னா நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கனால இப்போமே நமக்கு வந்து நட்டு விடலாம் நட்டு விட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்ல பெரிய செடியவே வந்துடும் அப்போ பறிச்சு நடுறதுக்கு தயாராகிடும் அதெல்லாம் நான் வந்து தெளிவாக விரிவாக இன்னொரு பதிவு போடுற ஏற்கனவே போட்டு இருந்தாலும் நான் இது பறித்து நடும்போதும் போடுறேன் இந்த மாதிரி செடி வந்து வளர்ந்ததுக்கப்புறம் அந்த கணும் பகுதின்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு நாலு கணு பகுதி இருக்கிற மாதிரி பறித்து ரெண்டு கணு கணுப்பகுதியும் மண்ணுக்கு அடியில் போகிற மாதிரி வச்சு விட்டுருங்க அந்த மாதிரி வச்சுட்டாலே சூப்பராக வந்து நமக்கு அடுத்தது ஒரு அஞ்சு மாதத்தில் அறுவடை செஞ்சு எடுத்துடலாம் சில பேருக்கு சந்தேகங்கள் வரலாம் கிழங்கு நட்டு விட்டால் மட்டும் போதாதா அது திரும்பி வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இது மாதிரி கட் பண்ணி திரும்பி நடணுமா அப்படின்னு கேட்பீங்க அந்த கிழங்கு நட்டு விட்டால் எந்தளவுக்கு அறுவடை செய்யலாம் அதே மாதிரி நட்டு அந்த மாதிரி செடியை ஒடித்து குத்தி அதுக்கப்புறம் எந்தளவுக்கு வந்திருக்குங்கிறதே நான் விரிவாக சொல்கிறேன் இது வந்து ஏற்கனவே நான் போன தடவை அறுவடை செஞ்ச இடம் இருந்தாலும் உங்களுக்கு நான் காட்டுறேன் இது வந்து நம்ம கிழங்கு வந்ததுக்கப்புறம் செடியை வந்து நல்ல பெருசாக ஒரு மாதத்துக்கு அப்புறம் வளர்ந்ததுக்கு அப்புறம் நல்லா ஒடித்து ஒடித்து மண்கலவை நல்லா வந்து மேடு பகுதி மாதிரி ஆக்கியிருக்கேன் ஏன்னா மழைக்காலம் அப்படிங்கிறதுனால அதில் வந்து உரங்கள்லாம் போட்டு இது மாதிரி வச்சது தான் அதுலேருந்து தான் நாங்கள் அறுவடை செஞ்சு எடுத்துருக்குறேன் இந்த மாதிரி செஞ்சு வச்சால் மட்டும்தான் நமக்கு நல்ல அறுவடை செஞ்சு எடுத்துக்க முடியும் நீங்கள் கிழங்க மட்டும் நட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து அறுவடை ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும் இது இந்த பதிவு நான் அறுவடை செஞ்ச பதிவும் கொடுத்துருக்கீங்க அந்த மாதிரி கிழங்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம அந்த செடியை நம்ம வந்து கட் பண்ணி நட்டுருக்கோ இல்லையா அந்த இதுலேருந்து கிடைச்ச கிழங்குகள் தான் இந்த கிழங்கு அதே மாதிரி நம்ம வந்து வெறும் கிழங்கு நட்டு விட்டுட்டு அதுலேருந்து அறுவடை செஞ்சதை நான் உங்களுக்கு காட்டுறேன் அறுவடை செஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி லேசாக தண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கிழங்கு நல்லாவே பெருசாக தான் வந்திருக்கு ஆனால் அறுவடை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும் இதை நான் வந்து வேறு இடத்துல வந்து பரிசு நடணும் அப்படிங்கிறதுக்காக வச்சது தான் அதை அப்படியே விட்டுட்டு ஏன்னா நிறைய இடத்துல நிறையா இருந்தனால ரொம்ப அதிகம் வேண்டாம் அப்படிங்கிறதுனால அப்படியே விட்டுட்டேன் இந்த குரோ பேக்லேயே அந்த மிச்சம் மீது இருந்துச்சு பார்த்திங்களா அங்கே பறித்து நட்டுட்டு மிச்சம் இருந்தது தான் அதுலேயும் நமக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு ஆனால் நல்லாவே வந்து பெருசாக கொஞ்சம் பெருசாகவே இருக்குங்க இருந்தாலும் அறுவடை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி நான் முழுவதுமே எடுத்துட்டு காட்டுறேன் உங்களுக்கு அதனால தான் சொல்கிறது இந்த கிழங்கை வளர்த்து சாதாரணமாக பார்த்திங்கன்னா அந்த செடி வளர்க்குறதுக்கு கரெக்டான காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலைலேருந்து ஆகஸ்ட்டு தான் அந்த செடியை பறித்து நடணும் பறிச்சையில் நம்ம நாலு கனும் அளவுக்கு ஒடிச்சு ஒடித்து நமக்கு நட்டு வைக்கணும் அப்போ நீங்கள் ஜூலை மாதம் வந்து நடப்புறீங்கன்னா ஜூன் மாதமே கிழங்கு நட்டுறணும் அப்போ தான் ஜூலை மாதம் வந்து நமக்கு அது பறிச்சு நடுறதுக்கு வசதியாக இருக்கும் பொதுவாக பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டில் நடுவோம் நம்ம அந்த செடிகளை அப்போ ஒரு ஜூலை மாதம் வந்து நீங்கள் கிழங்கு பதியம் போட்டால் போதும் கிழங்கு வந்து நல்ல மண்ணுக்குள்ளே போட்டு விட்டுட்டிங்கன்னா ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு அந்த செடியை மாற்றி நட்டுறலாம் அதுக்கப்புறம் ஜனவரி மாதம் பார்த்திங்கன்னா அறுவடை செஞ்சு எடுத்துடலாம் ஒரு ரெண்டு தடவை மட்டும் இடையில் வந்து உரங்கள் கொடுத்தா போதும் இப்போ இப்போ வந்து நான் அந்த இட இதே வேஸ்ட் வேண்டாம் அப்படிங்கிறதுனால இப்போ நமக்கு செடி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு ஒடிச்சு இந்த மாதிரி வைக்கணும் வைக்காதனால தான் நமக்கு அறுவடை இதில் கம்மியாக இருக்குது இது வந்து ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால உங்களுக்கு ரெண்டு கணவாச்சும் மண்ணுக்கு அடியில் போகிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ வந்து அந்த இதுலலாம் பிடிச்சி நல்லாவே கிழங்கு வரும் அதெல்லாம் நான் ஏற்கனவே தெளிவாக விரிவாக ஒரு பதிவு போட்டிருக்கேன் இவ்வளோ தான் நமக்கு இந்த குரோ அறுவடை செஞ்சது முதல்ல நான் வந்து நிலத்தில் வச்சு அறுவடை செஞ்ச பதிவே நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் பார்க்காதவங்க போய் பா போய் பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு அறுவடை செஞ்சு எடுத்துருக்கோங்க உங்களுக்கு புரியும் அப்போ இப்படி தான் இது நடணும் அப்படிங்கிறது சில பேர் தெரியாமல் நட்டு விட்ருக்கோம் ஆனால் என்ன பண்ணணும் இப்படியே விட்டுறணுமா அப்படின்லாம் நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கும் அதனால தான் இவ்வளோ நேரம் நான் தெளிவாக விரிவாக இதில் சொல்லியிருக்கிறேன் இனியும் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் நான் வந்து பதில் சொல்லுவேன் இதே மாதிரி இது நடும்போதும் நான் பதிவு கொடுக்குறேன் இந்த பதிவு எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்பரு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ